இரண்டு நாட்களுக்கு மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு அமைச்சர் சேர் வருவதற்கு தாமதமாயிருச்சுன்னு கல் எடுத்து எறிகிறார். அதை முழு தமிழ்நாடே பார்க்குது. அது முடிந்து இரண்டு நாட்கள் கழித்து இன்னொரு அமைச்சர் மேடையில் ஒரு தொண்டனை அடிக்கிறார். ஏவா வேலு அண்ணன் அவர்கள் அந்த டேப்பை நான் எடிட் பண்ணியிருக்கேன்னு சொன்னார்னா, அதை ப்ரூவ் பண்ணார்னா அரசியலை விட்டு விலகி செல்ல நான் தயார். அந்த டேப்பை எடிட் பண்ணாமல் அப்படியே அதை போட்டிருக்கின்றேன். கே என் நேரு அவர்கள் பேசியது உண்மையான ஆடியோனா, முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு பகிரங்கமாக பொது மன்னிப்பு கேட்கவில்லை. இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்கு. அதை போயிட்டு உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. இரண்டு விஷயங்கள்னா, தொடர்ந்து இந்த மூன்று நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் செய்வதை பார்ப்போம், அப்புறம் தொண்டர்களுக்கு வருவாங்கண்ணா. இரண்டு நாட்களுக்கு மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு அமைச்சர், அதாவது பதவி பிரமாணம் எடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது உறுதி பூண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் கல் எடுத்து சேர் வருவதற்கு தாமதமாயிருச்சுன்னு கல் எடுத்து எறிகிறார். அதை முழு தமிழ்நாடே பார்க்குது. யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் தருவார், யாரும் பார்க்கல. அப்படிப்பட்ட அமைச்சர் வந்து இன்னும் அந்த பொறுப்புல இருக்காங்க. அது முடிந்து இரண்டு நாட்கள் கழித்து இன்னொரு அமைச்சர் மேடையில் ஒரு தொண்டனை அடிக்கிறார். நான் தலைவன், நாயும்பே பேயும்பே பண்ணியும்பே எருமையும்பே, இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லைன்னா இப்போ ஓடி போயிருங்கடா. எனக்கு பார்த்த சந்தோஷம் என்னால் தாங்க முடியல. அண்ணனை வந்து கட்டி பிடிக்க போனேன். அதனால் வந்து அண்ணன் கே என் நேரு வந்து அண்ணன் வந்து என்னை வந்து வாடான்னு சொல்லி இந்த பக்கம் அனுப்பிச்சி வச்சாரு. அது வந்து கேமராவில் வந்து அந்த மாதிரிலாம் வந்து இதாக இருக்குது. இவங்க எடிட் பண்ணி எல்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அவனுங்க ஒன்று அடிக்கிறத பார்த்தானே, வாரத்துக்கு இப்படி ஒரு தடவை அடிச்சுக்குவோம். வீக்லி அஃபெக்ஷன், நல்ல அஃபெக்ஷன். அது அவருடைய தொண்டனாக இருந்தாலும் கட்சி தொண்டனாக இருந்தாலும் கூட நடத்தப்படுகின்ற விதத்தை தமிழ்நாடே பார்த்துச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. அதன் பிறகு நேத்து இரண்டு வீடியோக்களை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டிருந்தது. ஒன்று, அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் நூற்றாண்டு கால பழமை வாய்ந்த இந்து கோயிலை இடிப்பதில் திமுகவினர் பெருமை கொள்கிறார்கள் என்று. நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா, நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா, நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா. எம்பி டி ஆர் பாலு பேசிய வீடியோவை ஷேர் செய்து அண்ணாமலை பதிவிட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 100 வருஷ கோயிலை இடிச்சிருக்க இதே டி ஆர் பாலு. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன், 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சிட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. ஒரு கோவிலை இடிப்பதை பெருமையாக எம்பி டி ஆர் பாலு அவர்கள் மேடையிலே பேசினார். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ், எனக்கு பெருமைடா எருமை. கோவில் கட்டி கொடுத்தது அந்த வீடியோவினுடைய முக்கிய அம்சம் கிடையாது. நாம் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து, ஒரு திமுகவினுடைய மூத்த தலைவர், ஒரு எம்பி கோவிலை இடிப்பது ஒரு பெருமையாக பேசுவதை தமிழக மக்கள் பார்த்தார்கள் நேத்து. நானும் கிறிஸ்தவன் என்று சொல்ற கோவிலுக்கு நான் பெருமை கொள்கிறேன். நான் காதலித்து மணந்தது ஒரு கிறிஸ்தவ பெண். ஈரோட்டில் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்காக வேலை செய்வதற்காக இங்கே சென்ற அமைச்சர்கள் அவங்க பேசின ஸ்பீச்சை பார்த்தோம். நாம் தான் அவரை நாம் தீர்த்து வைத்திருக்கிறோம். அவர் வெற்றி பெற வேண்டிய என்னடா வேலை பார்த்திருக்கீங்க, என்ன கவனிச்சுக்கோங்க, பாவி பயலே. மேட்ர மட்டும் போட்ட பிளான் எல்லாம் தள்ளி தள்ளிட்டானே, நான் என்ன பண்ணுவேன். அண்ணன் ஏவா வேல் அவர்கள், நான் ஏதோ மார்க் செஞ்சு
அதோ எடிட் பண்ணி போட்டிருப்பதா சொல்லிருக்காங்க. இந்த பாரு லஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு சவுண்ட் எல்லாம் கொடுக்க கூடாது, வீக்னஸ் வெளியே போனதுனால வீராப்பு தேவையில்ல. நீ யாராவது எவ்வளவு லஞ்சம் வாங்கினா என்னென்ன பண்ணுங்கிற போற வீடியோ படம் எடுத்தாச்சு, வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ். இது வீடியோவா? ஆமா. நான் ஏவா வேலை சேலஞ்ச் பண்றேன், ஒரிஜினல் ஃபுட்டேஜ ஏவா வேலை எங்க சொல்றாங்களோ அங்க சப்மிட் பண்றோம். நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே, வெட்டுவானோ. அவரு சொல்ற தமிழ்நாடு காவல்துறைக்கே கொடுக்கறோம். அந்த ஃபுட்டேஜ ஃபோரன்சிக் ஆய்வுக்கு முதலமைச்சர் அவர்கள் உட்படுத்த வேண்டும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. அதுல ஒரு சிட்டிங் அமைச்சர் 31ஆம் தேதிக்குள்ள பணம் கொடுக்க வேண்டும் என்பதை பத்தி பேசுறாரு. அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்கன்னு வந்திருக்கீங்கடா. ஊட்டியினுடைய நீலகிரியினுடைய பொறுப்பு அமைச்சர் அவரை மிக மிக தவறாக அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்கள் இன்னொரு அமைச்சரை பற்றி பேசியிருக்காங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்புல இருந்து அமைச்சரா ஒருத்தர் வந்தாங்கன்னா கே நேரு அவர்கள் எதை போன்ற வார்த்தையை சொல்லி அந்த அமைச்சரை பேசுறாரு. ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா, ரொம்ப அழகா வளர்த்திருக்கு, நன்றிங்க, ரொம்ப மரியாதை கொடுத்துட்டாவ. இன்னொரு அமைச்சரை பத்தி என்ன பேசுறாரு, இவங்க சமூக நீதியை பத்தி நம்ம கிட்ட பாடம் எடுக்கிறாங்க. யாரு எதை பேசுறதுனே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. நாளை காலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மாநில தேர்தல் ஆணையத்திடம் இந்த ஃபுட்டேஜை கொடுக்க போறாங்க. அதை தேர்தல் ஆணையம் பார்த்து விட்டு மாநில டிஜிபிக்கு அதை அனுப்பலாம், தமிழ்நாடு ஃபொரன்சிக் லேபில் சர்டிஃபை பண்ணலாம். ஏவா வேலு அண்ணன் அவர்கள் அந்த டேப்பை நான் எடிட் பண்ணியிருக்கேன்னு சொன்னார்னா, அதை ப்ரூவ் பண்ணார்னா அரசியலை விட்டு விலகி செல்ல நான் தயார். ஐயோ சந்தோஷத்தில் எனக்கு கை ஓடல கால் ஓடல, நான் இருக்கிறேன். அம்புட்ட ஆசை. அந்த டேப்பை எடிட் பண்ணாம அப்படியே அதை போட்டிருக்கின்றேன். கே என் நேரு அவர்கள் பேசியது உண்மையான ஆடியோனா, முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு பகிரங்கமாக பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப கெச்சு சேகரிக்கல சௌந்தரு சௌந்தரு உனக்குத்தான். அதை வந்து ஏவா வேலைன்னு சும்மா அப்படியே சாதாரணமா அதை எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம நோக்கம் வந்து மக்கள் மன்றத்தில் திருமங்கலம் ஃபார்முலாவை ஒரு ஒரு தேர்தலும் எப்படி திமுக பயன்படுத்துதுங்கிறது ஒன்று. எங்களுக்கு தேவை பதவி, பதவிக்கு தேவை ஓட்டு, ஓட்டுக்கு தேவை காசு, அந்த காசு கொடுத்தா நீ ஓட்டு போட போற. இரண்டாவது, எப்படி கொச்சையாக கொச்சையாக ஒரு அமைச்சர் கொச்சப்படுத்துறீங்கடா, கொச்சப்படுத்துறீங்க, ரொம்ப கொச்சப்படுத்துறீங்க. அதே போல டிஆர் பாலு அண்ணன் இளங்கோவன் அண்ணன் அவர்களுக்கும் சவால் விடுகின்றேன். இது என்ன இன்னொரு கண்ட வருது, ஆஹா மேல வர வினைய வச்சிருக்கமே. அவர் பெருமையாக நான் கோவிலை இடித்தேன் என்று தம்பட்டம் தட்டியத தமிழ்நாடு மக்கள் பார்த்தார். அதனால் தயவு செய்து எல்லா மக்களுமே இப்ப டெக்னாலஜி தெரியும், அட்வான்ஸ் ஆயிட்டாங்க, உஷாரா இருக்கிறாங்க. இது மார்ஃப் பண்ண வீடியோ, வெட்டி ஒட்டின வீடியோன்னு எத்தனை நாளைக்கு திமுக நண்பர்கள் பொய் சொல்லுவார்கள். சினிமாவில் ஒரு பாட்டு வரும், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பூ, அது மாதிரி பொய்யிலே இன்னைக்கு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு இங்கிட்டு வா. படைக்கு படைக்கலடி படைக்கல, மண்டையில் மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.